ஐயா மகாபாரதம் இருக்குல்ல, மகாபாரதம் அதில் வந்து பகவத்கீதை அதில் ஒரு பாட்டு, நீங்கள் அது அந்த கிருஷ்ணர் அர்ஜுனர் அது அந்த நடந்த கான்வர்சேஷனை பற்றி நீ ஐயா என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதில் என்ன போகுது? இல்லை அதில் கற்பனையாக கூட இருக்கலாம். ஓ அப்படி. இப்போ மகாபாரதமே வந்து மொத்தத்திலையுமே கூட கற்பனையாகவும் இருக்கலாம், நடந்த சம்பவமாக இருக்கலாம், நடந்த சம்பவத்தை கொஞ்சம் மிகப்படுத்தின்னு சொல்லியிருக்கலாம், எப்படி ஆனாலும் இருக்கலாம். அதனால் சிலதுகள்லாம் தத்துவங்களை அனுசரித்து சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். இப்போ ஏன்னா இப்போ அதிலலாம் வந்து நம்ம அதில் நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அது நடக்கு உண்மையிலே நடந்ததா நடக்கலையாங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. ஆனால் கீதை வந்து அவசியமான ஒன்று, கீதையை அவசியம் எந்த அளவுக்கு அப்போ அவசியமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடலாம். இது உண்மையிலே ஒருத்தருக்கு யுத்த பூமியில் இருந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு சில கருத்துக்களை சொல்கிறதுக்காக, சொல்லப்போனால் கீதையை சொல்கிறதுக்காக, கீதையை எழுதுறதுக்காக கூட மகாபாரதத்தை கூட படைச்சிருக்கலாம். ஏதோ அதனால் எது எப்படிங்கிறதே சொல்ல முடியாது. அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நடந்த சம்பவத்தை கதையாக மாற்றும்போது சிலதுகள்லாம் கூட மாறிடுது, இப்படி கூட மாற்றிக்கலாம். இல்லை அந்த பிளேசஸ்லாம் இருக்குண்ணா. சரி அது வேண்டாம். ஆனால் அந்த கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஐயா. இல்லை அதான் எல்லாமே வந்து உண்மையிலே அது உண்மையிலே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்ததா அல்லது வியாசருடைய கற்பனையா? வியாசருமே ஒரு ரிஷி தானே, அவருக்குமே கூட நிறைய கான்செப்ட் எல்லாம் தெரியத்தானே செய்யும். அவர் வந்து தெய்வமே சொன்ன மாதிரி கூட அவரே வடிவமைச்சிருக்கலாம். அதனால் இதில் எதிரும் எல்லாமே சாத்தியம்தான், உண்மையாகவும் இருக்கலாம், இவங்களுடைய கற்பனையாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அதில் உள்ள நோக்கம் நல்ல நோக்கம் அவ்வளோதான், அதை மட்டும் நம்ம பிரதானமாக எடுத்துக்கிட்டால் போதும். சொல்லப்போனான்னு சொன்னால் எல்லாருமே கடவுளுடைய அம்சம் தானே. இதில் யார் தான் கடவுள்? கிருஷ்ணர் மட்டும்தான் கடவுள்ன்ட்டு இல்லை, ஒவ்வொருத்தருமே கடவுளுடைய அம்சம்தான், கடவுளுடைய வெளிப்பாடு தான். ஆனால் இப்போ நம்ம ஒரு ரோல் எடுத்துருக்குறோம், அந்த ரோலில் நம்ம ப்ளே பண்ணுறோம். அதனால் நம்ம கடவுள் நீட்டு சொல்லி கடவுளை ரொம்ப அந்நியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே கடவுளாக தான், கடவுள் வந்து நம்ம இந்த ரூபத்திலேருந்து வெளிப்படுறாரு, உங்கள் ரூபத்திலேருந்து கடவுள் தான் செயல்படுறாரு, எல்லாருடைய ரூபத்திலேருந்தும் கடவுள் தான் செயல்படுறாப்புல. அதனால் இது யாரையுமே குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே உயர்ந்தவங்க தான். இதில் நமக்கு எது எதெல்லாம் பயனுடையதாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது. இப்போ கீதை வந்து பயனுடையது, அதை நம்ம எடுத்துக்கிடலாம். வேறு மற்ற ஆராய்ச்சி தேவையில்ல, அது எங்கே நடந்தது யார் சொன்னதுங்கிறதெல்லாம் கூட ரெண்டாம் நிமிஷமானது. அதில் என்ன மெசேஜ் வருதோ அந்த மெசேஜ் வந்து முக்கியம், அதுதான் பிரதானமானது.